நமது மாண்புமிகு முதல்வர்களுடைய இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பதற்கு ஒரு மிகுந்த சான்றாக இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பழங்குடியின மக்கள் எல்லோரையும் இணைத்து அதில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கான ஒரு அற்புதமான ஒரு எக்ஸிபிஷன் இங்கு வைத்திருக்கின்றார்கள். இது நாட்டுக்கே வழிகாட்டும் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட நிலையில், சமூக பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கிய மக்களாக பார்க்கப்பட்ட இந்த பட்டியல சமூகத்தை சார்ந்தவர்களும் மலைவாழ் மக்களும் எந்த அளவிற்கு தமிழக அரசின் ஆதரவோடு உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. அது மட்டுமல்ல, இந்தியா போன்ற இந்த ஜாதிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அதை உடைத்து அனைவரும் சமம் என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தீர்வு என்பதே நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற அனைவரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்பதுதான் தீர்வு என்பதற்கு இது ஒரு நிஜமான சான்று. நான் உள்ளபடியே பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு பல இளைஞர்கள், பட்டியல சமூகத்தை சார்ந்த அதுவன் மலைவாழ் மக்கள் என்று இருந்த மக்கள் இன்றைக்கு பல தொழில்களை செய்து அவர்கள் தங்களை சமூக பொருளாதார ரீதியாக உயர்வு கொண்டுவருவதற்கு இது போன்ற நிகழ்ச்சி இந்த துறை வந்து நல்ல பொறுப்படுத்தி செய்திருக்கிறார்கள். நான் என்னுடைய பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி போயிருக்கேன்.
பண்ணுது.